தொடர்ந்து பேசுவோம் என்ற விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஆண்டு அனுமதி கிடைக்கப்படுமா? அனுமதிக்காக ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள் மதுரை மக்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற இளைஞர்கள். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விளையாட்டுக்கு ஏன் இந்த தடை? இந்த தடையை இந்த ஆண்டு நிச்சயமாக விளக்கப்படுமா? விளக்கினால் நிச்சயமாக எங்களுடைய விளையாட்டை நாங்கள் திட்டமிட்டபடி நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி காளைகளை வைத்திருப்பவர்களும் அந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுப்பவர்களும் உலகளாவிய பார்வையாளர்களும் காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கினால் நாங்கள் மீண்டும் போராட்ட களத்தில் இறங்குவோம், நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு அளவை தெரிவிப்போம் என்று சொல்வதற்கு பீட்டா போன்றவர்களை போன்ற விலங்குகள் ஆர்வலர்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையினுடைய பின்னணி என்ன என்று நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். உங்கள் பார்வை என்ன? பல வருஷம் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான், எல்லா தடயமும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது பிளான் பண்ணலான்றது கோர்ட்டோட ஆர்டர். திடீர்னு இப்போ ஒரு எலெக்ஷன் வருதுன்றது ஒரு காரணத்துக்காக போன வருஷம் விட்டுட்டாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக விட்டாச்சு, எலெக்ஷனும் அறிவிச்சாச்சு, எப்போன்னு ஜல்லிக்கட்டு வந்துடுச்சு. திடீர்னு அதுக்காக உடனே மாற்றணுன்றது எப்படின்னா இந்தியன் லா அது மாதிரி தான் நினைக்கிறாங்க. அரசியலாக பார்க்கிறார்கள் எல்லாமே, விஷயத்தை முன்னிறுத்துவதும் தேவையில்லை என்றால் அதை பின்தள்ளிவிட்டு மீண்டும் என்று ஒரு சாராரை திருப்திப்படுத்தி ஒரு சாராரை எதிர்ப்பு பதிவு செய்கிறார்கள். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி பேன் வாங்க முடியும். சரி, திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதே மாதிரி தான் அவங்க உட்கார போறாங்க. சரி, ஸோ இப்போ அரசியல்வாதிகள் கைகளில் சிக்கிய பந்தாக தான் ஜல்லிக்கட்டு சிக்கிறது. சரி, அரசியல்வாதிகள் கைகளில் சிக்கப்பட்ட ஒரு பந்து தான் ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகிற அந்த வாதத்தை நீங்கள் எப்படி மறுக்கிறீர்கள்? இருக்கட்டும், அரசியல்வாதிகள் கையில் சிக்கிற பந்தாக இருந்தாலும் கூட மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு இது மாட்டை மாட்டை அடக்குவது என்பதே கிடையாது. நீங்க வந்து அந்த விளையாட்டை போய் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடியில் ஒரு கோட்டை போட்டிருப்பாங்க, அதுல அந்த திமிழ்ல போய் ஒரு 50 அடி வரையும் அணைந்து கொண்டால் அதுல வந்து அவர் வந்து அது பிடிமாடு என்று அறிவிக்கின்றார்கள். இல்லைனா அந்த மாடு நின்று விளையாடியது என்று சொன்னால் அதுல ஒரு 3 சுற்றுவது வரை அந்த இளைஞர் அந்த காளை மாட்டை பிடித்துக் கொண்டால் அதை பிடிமாடு என்று அறிவிக்கின்றார்கள். அந்த 50 அடி கோட்டை தாண்டி போய்விட்டால் அது வந்து பிடியாத மாடு என்று அறிவிக்கின்றார்கள். இதுல வந்து துன்புறுத்தல் என்ன இருக்கு? இல்லை, நீங்கள் இந்த விளையாட்டை நீங்கள் பார்த்தது வந்து உங்கள் பார்வையில் சொல்கிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு மாடு சீறி வருகிற ஒரு காளையை ஏறக்குறைய 10-20 பேர் முந்தி அடித்து கொண்டு அதை பிடிக்க வேண்டிய இடத்தை தவிர்த்து விகாரமாக தொங்கி கொண்டு போவதும் அதை சரிந்து விடுவதும் செய்வதும் அது முட்டி திணறி கொண்டு தன்னுடைய கொம்பால் பலரை கொன்று விடுவதும் பல பேருடைய குடலை வெளியே தள்ளுவதும் பல ஆபத்துகளும் விபத்துகளும் நடந்து மறந்துவிட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கொம்புகளை எல்லாம் கூர்மை மழுங்கடிக்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால வரும்போது அந்த கொம்புகள் மழுங்கடிக்கப்படுகின்றன, கூர்மைப்படுத்தப்படுவதெல்லாம் இப்பொழுது இல்லை. நீங்க வந்து திமிழ் அப்படின்னு சொன்னா 2 பேர்கள் பிடிக்க கூடாது என்றே சொல்லுகிறார்கள். நீங்க வந்து அந்த அவனியாபுரத்திலேயோ பாலமேட்டிலேயோ அல்லது அலங்காநல்லூர்லேயோ அந்த 2 பேர்கள் பிடித்தால் நிச்சயமாக அது வந்து பிடியாத மாடு என்று சொல்லி மாட்டுக்குத்தான் பரிசு கொடுக்கிறார்கள். ஒரு 50 அடியில் என்ன அதுல வந்து ஆபத்து வந்துவிடும்? அதுல ஏதாவது மாடுகளுக்கு ஏதாவது சேதம் வந்து ஏதாவது ஒரு மாடு இறந்து போயிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? சும்மா தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஏதாவது ஒரு 50 அடி அந்த வாடிவாசல்ல இருந்து மிரண்டு அது ஓடி வரும் போது 50 அடிகளை தாண்டி விட்டால் அது வந்து பிடிக்காத மாடு. பிடித்து விட்டால் ஒருவர் தான் அந்த திமிழிலே தொங்க வேண்டும், அதுல வந்து வாலை பிடிக்க கூடாது என்பதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். சில மாடுகளுக்கு வந்து அந்த வால் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும், அது வந்து வால் அறுந்து விழக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். அந்த மாதிரி வாள்களை பிடித்தால் அல்லது ஏதாவது ஒன்றை செய்தால் 1 வருடம் 2 வருடங்கள் ஏதாவது அவர்களுக்கு ஃபைன் போட்டாலே அந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாடு வாரம் அறந்து விழாது. மாடோட வாடு அதோட ஸ்பைனோட கனெக்ட் ஆயிருக்கும் முதுகெலும்போட. ஸோ எவ்வளோ மாட்டோட வாழை முறுக்கிறோமோ அதை முதுகெலும்பும் அடிப்படும். இதுதான் மாட்டோட வாழ்க்கையே போயிடும். இதுதானே தவிர மாட்டு ஆறு வளர்ந்து விழுந்தா பள்ளி வாழ அறந்து விழுந்தா வளர மாதிரி கிடையாது, வளராது. அது முதுகெலும்போட முதுகெலும்பு தான் இருக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் எல்லா உயிரினத்துக்குமே. முதுகெலும்பு பாதிக்கப்படும் போது அந்த மாட்டோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்ல அது மாதிரி அந்த மாதிரி பெருவாரியாக அந்த மாதிரி எல்லாம் ஆகுறது இல்ல. பெருவாரியாக எல்லா காளைகளுக்கும் இது நடப்பது இல்லை என்று சொன்னாலும் ஒரு காளைக்கு நடந்தாலும் கூட அது வந்து விலங்குகள் ஆர்வலர்கள் முன்வைப்பது இப்படி விலங்குகளை கொடுமைப்படுத்த வேண்டுமா என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த ஒரு சாரமாக அவர். ஏதோ ஒரு இளைஞர் உணர்ச்சி மிக படுத்தலாம்
இந்த மாதிரி ஒரு காளையினுடைய வாலை பிடித்து விட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்ச்சியே தடை செய்வது என்பது மக்களுடைய கோபத்திற்குத்தான் ஆளாகும். அதாவது மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அண்ணன் சொன்ன மாதிரி, அதாவது நாராயண் சார், நான் ரமணன் சார் கூட நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு ஏற்கனவே நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் அந்த விலங்குகளை கொடுமைப்படுத்துகின்ற அளவுக்கு சாராயம் ஊட்டுவது, மிளகாய்களை போவது, இப்படி எல்லாம் செய்தார்களா இல்லையா? ஒரே வார்த்தையில் என்னுடைய பதில் சொல்லுங்க. நிச்சயமாக இருக்காது என்பதுதான் என்னுடைய. இருந்ததா இல்லையா? இருக்காது. இருக்காது நடந்ததா? ஐயா இல்ல இல்ல, ஏனென்று சொன்னால் அந்த மாதிரி விலங்கு நல ஆர்வலர்கள், அதாவது எங்கேயாவது உள்ள தொழுவத்திலிருந்து கண்ணுக்கு எட்டாத தூரத்திலிருந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி அவர்கள் வீடியோ காட்சியை எடுத்து வைத்தால் அதை வந்து நம்ப முடியாது. வாடிவாசலுக்கு பின்னால கட்டப்பட்டிருக்கிற காளைகளிலிருந்து ஏதாவது சிறுநீர் பரிசோதனை தமிழ்நாடு அரசாங்கத்தால், அதிலிருந்து மத்திய அரசாங்கத்தால், பிராணிகள் நல வாரியத்தால் செய்யப்பட்டதா? அந்த மாதிரி செஞ்சா அந்த இடத்திலேயே அந்த காளை உரிமையாளரை கைது செய்து ஏதாவது கைது நடவடிக்கைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டாரா, சிறைப்படுத்தப்பட்டாரா என்ற பதில வந்து சொல்லணும். அப்படி இல்லாத ஒன்றிரண்டு பேர் ஒன்றிரண்டு சந்தர்ப்பங்களில் வாழை பிடித்து முறுக்கியிருக்கலாம், அல்லது இது வந்து ஜென்ரல் ட்ரெண்டு கிடையாது, காமன் ட்ரெண்டு கிடையாது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது, பல நிபந்தனைகளை போட்டிருக்கிறது. மாடுபிடி வீரன் எல்லோருமே அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆக வில்ஃபுல் குரூவல்டி என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஏதோ எந்த ஒரு சிஸ்டத்துலேயுமே 99% பேர் விதிக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க, 1% பேர் விதியை மீறித்தான் நடப்பாங்க. இது மானுட இயல்பு. இதையெல்லாம் யாரும் அந்நிய நாட்டு என்ஜிஓக்கள்லாம் வந்து இதெல்லாம் சரி பண்ணிடவே முடியாது, ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, வேறு யாரினும் கூடுதலாக மாட்டை நேசிக்கிறவங்க அந்த மாட்டோட பழகிறவங்க தான். ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட உட்காந்துட்டு பாதாமல்வா சாப்பிடக்கூடியவன் வந்து மாட்டை அதிகம் நேசிக்கிறான். நாங்கள் மாட்டை பெற்று வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நாங்கள் மாட்டை குறைவாக நேசிக்கிறோம் என்கிற கருத்தாக்கமே மானுட விரோத கருத்தாக்கம். சரி, நீங்கள் சொல்வதைப் போல இன்றைக்கு 99% பேர் அதை நேசிக்கிறார்கள். அந்த விளையாட்டுடைய சாராம்சங்களை விரும்பி தான் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் காளைகளை அதற்காக நாங்கள் தயார் செய்து அனுப்புகிறோம். எங்களுடைய மாடு எங்கள் காளைக்கு ஏதோ ஆபத்து வந்து விடாதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்றாலும் கூட, யாரோ ஒருவருக்கு சொல்கின்ற ஒரு கருத்துக்காக ஒரு விஷயத்தை ரத்து செய்து விடக்கூடாது என்று சொன்னாலும் ஒரு தவறு தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. ஒரு சின்ன தவறு தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் பூதாகரமாக முன்னிக்க வைக்கப்படுகிற கருத்தாக வைக்கப்படுகிறது என்று சொன்னால், அது களைவதற்காக தான் இப்படிப்பட்ட சில நடைமுறைகளை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது என்பதான ஒரு பார்வை இருக்கிறது. எனவே நீதிமன்றம் கொடுக்கப்படுகிற வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு அனுமதி இந்த ஆண்டு வழங்கப்பட்டால் உங்களுடைய எதிர்ப்படைகளிலிருந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்வீர்களா என்பதுதான் உங்கள் நிலைப்பாடு. இதுக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஜட்ஜ் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா ஒரு நாளில் எடுக்கப்படுற முடிவு நிச்சயமாக கிடையாது. சரி, ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு நீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போய் அனுமதி வாங்குவது இல்லையா பல விஷயங்களில்? அது போல ஒரு அனுமதி கிடைக்கப்பட்டால் அதை நீங்கள் அரசியல் ஒரு எலெக்ஷன் வரும்போது அதுக்கு முன்னாடி பண்ணும்போது தானே சார் இந்த பிரச்சனை. அரசியல் காலமாக இதை பார்க்கிறீர்கள். ஒருவேளை தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தினுடைய விழாக்களில் ஒன்றாக நிற்கக்கூடிய இந்த காலத்தின் நேரம் கருதி இந்த நேரத்தில் அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள், நீதிமன்றம் அந்த அனுமதி கொடுத்து விட்டது என்று பாருங்கள். அப்படி பார்க்கலாமே. இவங்க எப்படி ரீஇஷ்யூ பண்ணுறாங்களோ சேம் நாங்களும் அதே மாதிரி கோர்ட்டில் வேறு கோர்ட்டில் நிச்சயம் வாதாடுவோம். வாதாட்டி அதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு எங்களால் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குதுல்ல, அந்த சின்ன தப்பு தான் பெரிய தப்புக்கு காரணமாக இருக்கும். பாதிக்கப்படுறது ஒரு மாடு தான். எங்களை விட நேசிக்கிறது மாடை நேசிக்கிறது வேறு யாருமே இல்லைன்னு சொல்கிறவங்க தான் அந்த மாடை இந்த ஜல்லிக்கட்டு நடக்கலன்னா கசாப்புக்கும் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னா பணம் தான். மாடு விளையாடினாலும் எங்களுக்கு பணம் தான், மாடு செத்தாலும் எங்களுக்கு பணம் தான். பணத்துக்காக இது இல்ல, பணத்துக்காக இது இல்ல. அப்ப கசாப்பு குடுக்கறதுன்றது காலகாலமா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கும். ஆண்டாள் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டில் இருந்து சங்க காலத்தில் இருந்தெல்லாம் மாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கு மாட்டினுடைய பங்கு மிக அதிகம். மாடல்ல மற்றையவைன்னு வள்ளுவர் சொல்லும்போது மாடு என்றால் செல்வம், எல்லாம் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற போது அன்றைக்கு மாடு தாங்க செல்வம். மேய்ச்சல் சமுதாயம்னு ஒரு சமுதாயம் இந்த சமுதாய அமைப்பில் இருந்துச்சு, பேஸ்டோல் சொசைட்டி. ஏன்னா அதையெல்லாம் பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இன்றைக்கு இப்படி பேசிக்கொண்டிருந்தால் அது நியாயமே இல்லை. நிச்சயமாக பணத்துக்காகலாம் இந்த விளையாட்டு கிடையாது.
இதில் எந்த பணமும் கிடையாது. எல்லா சமுதாய மக்களும் ஒன்றா சேர்ந்து நடத்துகிற விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு. இன்னும் சொல்ல போனால் வாடிவாசலில் முதல்ல பறையை அடித்தாத்தான் அங்கிட்டு மாட்டை திறந்து விடுவாங்க. அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தலித் சகோதரர்கள் முதல் மரியாதை அவங்களுக்கு தான் கிடைக்குது, வேறு எந்த விளையாட்டில் இது கிடைக்குது? எனவே எல்லா சாதிக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து இதில் செய்கிறாங்க. ஜாதி வித்தியாசமே கிடையாது மக்கள் என்கிற அடிப்படையில், எல்லாம் வேளாண்மை சார்ந்த இது. இது ஏன் வந்து இங்கே மெட்ராஸில் நடக்க மாட்டேங்குது ஜல்லிக்கட்டு? ஜல்லிக்கட்டுனே மதுரையும் அதுக்கு அங்கிட்டு நடத்த வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் இது நகர்ப்புறம், இங்கிட்டு மாடு வளர்க்க இடம் கிடையாது. இங்கே எங்கிட்டு போய் மாடு வளர்ப்பான்? அங்கே அப்படி இல்லை. எனவே எந்த இடத்தில் மாடுகள் இருக்கின்றனவோ, எந்த இடத்தில் மாடுகள் வளர்க்கப்படுகின்றனவோ அங்கே இயல்பாக இந்த விளையாட்டு வருது. சென்னை நகரத்துலேயோ மும்பையிலேயோ அல்லது டெல்லியிலேயோ காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கல. இருக்கிற இடத்துல அது நடக்க விடுங்க. இதில் வேறு யாரும் இதில் மீண்டும் மீண்டும் தலையிட்டு நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம், பிரிவி கவுன்சிலுக்கு போவோம், ஐநா சபைக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போவோம்னு சொன்னால் பிறகு கடைசி டெஸ்டினேஷனை நாங்களே அனுப்பிடுவோம். நீங்கள் தொடர்ந்து பிரட்டில் தனியாகவே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் பதிவு செய்து இருக்கிறது. சரி, ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி ஒரு பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரத்தை ஒட்டிய விஷயங்கள் உரிமைகள் இதில் பறிக்கப்படுகிறது என்ற ஆதங்கத்தை தெரியும் அவர்கள் பதிவு செய்கிறார். அதில் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய சன்னதி காலகாலமாக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அடுத்த சன்னதிக்கு அது இல்லாமல் போய்விட்டோம் என்ற ஒரு பரிதவிப்பினுடைய ஆதங்கத்தை தன்னுடைய இயக்கத்தையும் பதிவு செய்கிறார் என்றது உரிமை என்றாலும் கூட, இன்றைக்கு இந்த அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்குமா அரசு, அல்லது அரசாணையே போதும் என்று சொல்லி ஒருவேளை நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இந்த இதுக்கான அனுமதியை கிடைத்துவிடும் என்ற பார்வை இருக்கிறதா, எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, அரசாணையே போதும் என்றுதான். அதாவது இந்த வருடத்தை பொறுத்த அளவிலே நடத்துவதற்கு, இந்த விழாவை நடத்துவதற்கு நிச்சயமாக அரசாணையே போதும் என்றுதான் நான் கருதுகின்றேன். ஆனால் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஏதாவது ஒரு வழியிலே இந்த விளையாட்டை இந்த வருஷம் நடத்துவார்கள் என்றுதான், இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து நடக்கும் என்றுதான் நாங்கள் வந்து கருதுகிறோம். இந்த இதை பொறுத்த அளவிலே ஒரு பெரிய, அதாவது மக்களுடைய எழுச்சியான ஒரு விளையாட்டை வந்து தடை செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எல்லாரையுமே இந்த என்ஜிஓக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது கிரிக்கெட்டு விளையாடுவது தான், அதை பார்ப்பது தான் மேலான விளையாட்டு, மற்ற விளையாட்டுகள் எல்லாம் தரம் குறைந்தது என்று நினைக்கின்றார்களா என்று தெரியவில்லை. அப்படி இல்லை என்று சொன்னால், அதாவது உச்ச நீதிமன்றம் தடை செய்தால் எழுச்சியாக லட்சக்கணக்கான மக்கள், அதாவது இந்த வருடத்தை பொறுத்தளவு நான் சொல்லலை, நிச்சயமாக கோலாகலமாக எல்லா இடங்களிலுமே ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடக்கும். ஒருவேளை இந்த என்ஜிஓக்களுடைய முயற்சியால் ஏதாவது பொய் புரட்டுகள் காண்பிக்கப்பட்டு ஏதாவது அதை நிறுத்திவிட்டால் நிச்சயமாக லட்சக்கணக்கான மக்கள் அதை திரண்டு நடத்த வேண்டும். காவல்துறையாலோ இராணுவத்தாலோ நிச்சயமாக இந்த மக்கள் எழுச்சியை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதுதான் என்னுடைய. என்றால் இதை வந்து சரி சரி சரி, இந்த இன்றைக்கு ஆட்சியாளர்கள் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கிறார்கள். தமிழகத்தை சார்ந்த பொன் கிருஷ்ணமுரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. தமிழகத்தினுடைய பாஜக தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து எப்படியாவது அனுமதியை பெற்று தந்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழக அரசும் கூட அதற்காக பிரதமரிடம் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு தமிழர் பண்பாடு கலாச்சாரம் இதற்கான உரிமைகள் நிச்சயம் கிடைக்கப்பட வேண்டும் என எதிர்நோக்கப்படுகிற இந்த சூழலில் அதற்கான அனுமதி கிடைக்குமா? அவசர சட்டத்தின் மூலமோ அல்லது அரசாணை மூலமாகவோ இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்ற நம்பிக்கை உங்களிடம் உண்டா? ஒருவர் நிச்சயமாக நடைபெறும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் பிரகாஷ் ஜவடேகர் அவர்களும் இதில் உறுதியளித்திருக்கின்றார்கள், எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் உறுதியளித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அரசாணையின் மூலமாகவோ அவசர சட்டத்தின் மூலமாகவோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு தனித்த சட்டத்தின் மூலமாகவோ நிச்சயமாக இந்த வருடம் நடக்கும் என்பதிலே, இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து நடக்கும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரி, உங்கள் நம்பிக்கை உங்கள் கை கூடுவதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இளங்கோவன் சார், உங்கள் பார்வையில் சொல்கிறேன், இன்றைக்கு இத்தனை அரசாணைகளாக இருக்கட்டும் அல்லது அவசர சட்டமாக இருக்கட்டும் எது முன்னிறுத்தப்பட்டாலும் கடந்த ஆண்டு பறிக்கப்பட்ட அந்த உரிமை இந்த ஆண்டு அனுமதி கிடைக்கப்படுமா என்ற எதிர்நோக்கம் நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கை இந்த ஆண்டு நிச்சயமாக அனுமதி கிடைக்கும். இந்த ஆண்டு மாதம் பிறந்த உடனே ஜல்லிக்கட்டு நடைபெறும் நான் திடமாக நம்புகிறேன். அரசியல் கட்சிகள் இதில் எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. எல்லா கட்சிகளும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தமிழ் தேசிய கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எல்லா கட்சிகளும் ஆதரிக்கிற போது நிச்சயமாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் மாநில அரசும் ஒரு தகுந்த முடிவு எடுப்பாங்க. அது நிர்வாக உத்தரவு மூலமாக வருமா, அவசர சட்டம் மூலமாக வருமா என்பதெல்லாம் சட்ட நுணுக்கம் சார்ந்த விஷயம், அதை பற்றி நான் பேச தயாராக இல்லை. எது நடந்தாலும் நீ என்ன என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு மோடி அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்பது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது நிச்சயமாக வந்து நடக்கும்னு நான் திட்டவட்டமாக நம்புகிறேன். அது நடக்க வேண்டும்.
இது எந்த இடையூறும் இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கணும். இல்லை அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் என்பது என்னென்னா எல்லா கட்சிக்காரனும் தமிழ்நாட்டில் எவையவன் அரசியல் கட்சி நடத்துகிறானோ எவெல்லாம் தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணியிருக்கானோ அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து நின்றுக்கிட்டு ஜல்லிக்கட்டு ஆதரிக்கும் போது யாருக்கு என்ன அரசியல் ஆதாயம் வந்துடப்போகுது? இது அரசியல் ஆதாயங்கள்லாம் தாண்டின மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அரசியல் கட்சிக்கு இருக்கிறதுனால எல்லாம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. நீதியரசர்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜல்லிக்கட்டு நடக்க அலங்காநல்லூருக்கு வாங்க, அங்கே உட்கார்ந்து சிறப்பு பார்வையாளராக ஜல்லிக்கட்டை பார்வை இடுங்க, அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லுங்கள். சார், டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இங்கே மதுரையில் ஜல்லிக்கட்டை பற்றி பார்க்காமல் ஒரு கற்பனையில் கொடுக்குற தீர்ப்பு என்ன நியாயம்? ஒரு சாதாரண ஒரு பீப் சாங் மறைப்போலி பாடலை வக்கீல் சொல்கிறார், சார் அந்த பாட்டை கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லுங்கிறார். அப்போ ஜல்லிக்கட்டை வந்து பார்க்கணுமா இல்லையா? பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லட்டும். சரி, பார்த்து சொல்லட்டும் என்பதான உங்கள் நிலைப்பாடு இருக்குது. உங்கள் பார்வை என்ன? கடைசியாக இன்றைக்கு தீர்ப்பு வரும் என்ற அனுமதி கிடைக்கப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? அது ஜட்ஜை பொறுத்து தான் இருக்குது. சரி, அப்படி வந்தாலும் நிச்சயம் மேல்முறையீடு பண்ணுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது நடக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த மாடுகளை காப்பாற்றப்படணும் கசாப்புலேருந்து. நேயர்களே, இந்த விவாதத்தில் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பல்வேறு விதமான மல்லுக்கட்டும் பல்வேறுமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். இது எப்படியோ இன்றைக்கு தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு கைகூடப்படுமா என்பதை நாமும் பொறுத்தது தான் பார்க்க வேண்டும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்து நம்மிடம் வினாக்களுக்கு பதிலளித்த விருந்தினர்களான திரு ராமநாதன், திரு நவீஷ், திரு இளங்கோவன் ஆகியவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி நாளை வேறொரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.